ஆகாத சூழ்நிலைகளை கூட தோதாக பயன்படுத்த தெரிந்த தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2019 குருப்பயிற்சி. அதாவது விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 11 ஆங்கில தேதி 29/10/2019 செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக 3:42 விருச்சிக ராசியிலிருந்து உங்களுடைய சொந்த ராசியாகிய தனுசு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான நன்மைகளை தனுசு ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது குரு பகவானுடைய சொந்த வீடு உங்களுடைய ராசி வீடாகிய தனுசு. தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த குரு பகவான், அதாவது ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் பயிற்சியாகி வரும் பொழுது சேதாரம் இல்லாத நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை ஆதாரத்தோடு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இருந்தாலும் கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராமர் அதாவது ஜென்மத்தில் குரு வரும் பொழுது தேவையில்லாத சோதனை இருக்கிறதாகவும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அது சங்ககால பாடலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எல்லோருமே ஏறத்தாழ தெரிஞ்சிருப்பீங்க, ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படிங்கிற பாடல். அந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜென்மத்தில் குரு வரும்பொழுது தான் சீதையை வந்து ராவணன் கடத்தி போனதாக நமக்கு சங்ககால பாடல் சொல்லி வச்சிருக்குது. இந்த சங்ககால பாடல் எவ்வளவு உண்மையானதோ உறுதியானதோ அதைவிட உண்மையானது இதே சங்ககால பாடலில் அடுத்து வரக்கூடிய பாடலை எடுத்துக்கோங்க. அதாவது ஜென்மத்தில் குரு வந்தால் செலவுகள் அதிகரிக்கும், பொன் பொருள்கள் வாங்குவதும் பூமிகளின் சேர்க்கைகளும் மண்பதையில் மேற்கொண்டால் மனம் இணைக்கும் வாழ்வை கொடுக்கும் சொல்லியிருக்குது இதே பாடல். அதனால் அதாவது ஒரு சில தடுமாற்றங்களை ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம கலக்கப்பட வேண்டாம், வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாடலை சொன்னேன். அதாவது 5 குரு வரும், அதாவது ஜென்மத்தில் குரு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக 5 பார்ப்பார். ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது செலவுகள் அதிகமாகும், அதாவது புத்திரர் வகையில் அல்லது புதிய வீடு வாங்கிறதுக்கு அல்லது வாகனம் வாங்கிறதுக்கு அல்லது பழைய கடனை அடைக்கிறதுக்கு அல்லது கடனே இல்லாமல் இருக்கிறவங்க புதுசாக கடன் வாங்கி வேறு இதை விட அடுத்த நிலைக்கு வரக்கூடிய அந்த ஒரு முயற்சி எடுக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயம் வந்துட்டு இருக்கும். தொழில் நடக்குதுங்க, வருமானம் வந்துட்டு இருக்குது, பரவாயில்லை அப்படின்னு இருந்தால் கூட ஜென்மத்தில் குரு வரும்பொழுது இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது இதே தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம், அல்லது இதே தொழிலை வந்து நம்ம வெளியூர்களில் வந்து கிளைகள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முற்போக்கான ஒரு முதிர்ச்சியான ஒரு முன்னேற்றமான சிந்தனைகள், அதாவது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அனுபவபூர்வமான உழைப்புகளும் அதிகரிக்கும் ஜென்மத்தில் குரு வரும்பொழுது. அதனால் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு எந்த விதமான வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களை கூட ஏதாவது ஒரு வகையில் சுயமாக சிந்திக்க வைத்து பயமில்லாத வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் அமைஞ்சிருக்கும் இந்த பயிற்சியில். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இதே குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானமாகிய 5 பார்க்கறதுனால கடந்த காலங்களில் திருமணமாகாமல் இருந்து திருமணம் நடந்து திருமணம் பண்ணதுக்கப்புறம் உன்னை குழந்தை பாக்கியம் இல்லையான்னு கவலைப்படுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள குடும்பத்தில் வந்து நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும், ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ. ஆனால் ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்னும் ஒரு சில பாக்கியவான்களுக்கு பாக்கியவதிகளுக்கு இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் இந்த குரு பயிற்சியில் வந்து உதயமாகும். இதே குரு பகவான் வந்து பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது பகவானோடும் சனி பகவானோடும் சேர்ந்து குரு சந்திர அதாவது கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு, அந்த சப்தமஸ்தானத்தை அதே ராகு பகவானை வந்து குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையாக 7 பார்க்கிறாரு. தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் சனி பகவானோடு சேர்ந்து ராகு பகவானையும் 7 பார்க்கறதுனால பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மதரம்ங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த பாடலுக்கு ஏற்ப 30 மேற்பட்டவர்களுக்கு அல்லது நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கு மிக மிக நியாயமான நன்மையான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பார். அதாவது நியாயமான தேவைகளையும் நியாயமான ஆசைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பயிற்சி அமையும். இதே குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய கால தருணத்தில் காலபுருஷ தத்துவப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சமயத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயம்
ஆதாயம் அனுகூலம், அரசாங்க வகையில் கடந்த காலங்களில் இருந்த தேவையில்லாத தொந்தரவுகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் நல்ல பேர் கிடைக்காதவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய சிறப்பு. வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய அமைப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக தொழிலாளியாக உள்ளவர் முதலாளியாவதும், முதலாளியாக உள்ளவர் வந்து உயரத்துக்கு போவதும், உயரத்துக்கு போன அதே மனித சிகரத்துக்கு போவதும், ஏற்கனவே சிகரத்தில் உள்ளவங்க பிரபல்யம் என்ற ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை சந்திப்பதும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து நன்மையானதாக உண்மையானதாக நடத்தி காட்டக்கூடிய வல்லமையோடு தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கறதுனால சிம்ம குரு சிம்மாசனம் அப்படிங்கிற அளவுக்கு திடீர் அரசியல் ஆசைகளையும் திடீர் அரசியல் யோகங்களையும் பெரிய பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களையும் திடீர் பிரபல்யங்களையும் உருவாக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவானுடைய அருள் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான நன்மைகள் பூரா வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வகையில் வராது. குரு பகவான் முழு கிரகமாக, அதாவது முழு சுப கிரகமாக இருக்கிறதுனால நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் கீர்த்திகளை கொடுக்கக்கூடிய செல்வங்களை அருளக்கூடிய குரு பகவான் கொடுக்கக்கூடிய இந்த செல்வமும் சொத்தும் வந்து உங்களுக்கு அழியாத வகையில் அமையக்கூடிய அனுகிரகத்தோடு ஆதாயத்தோடு அடுத்தவங்களுடைய வாழ்த்துக்களோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். இந்த மாதிரியான நன்மைகளை இரண்டாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்கு செய்வார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி உங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை மாற்றி வழங்குவார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் பணிவோடும் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தை வந்து நீங்கள் பூரணமாக எடுத்துக்கணும். குரு பகவான் மூலமாக ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரம், அதாவது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சிக்கு வந்து பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒற்றைப்படையில் விளக்கேற்றணும். ஒற்றைப்படை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வந்து விளக்கேற்றலாம். அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒற்றைப்படையில் விளக்கேற்றி உள்ளூரில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் குடியிருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கலாம். நல்லா கேட்டுக்குங்க, அதாவது திரும்பவும் சொல்கிறேன், தனுசு ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒற்றைப்படையில் விளக்கு ஏற்றி உள்ளூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கலாம். வசதி அல்லது வாய்ப்பு கிடைக்கிறவங்க வந்து பல வகைகள் கனியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பல வகைகளை தானம் செஞ்சுட்டு பழனி முருகர் கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறது இன்னும் அதி உன்னத அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பரிகாரங்கள் மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் உங்களுடைய அடிப்படை ஜாதகம் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் சிந்தாமல் சிதறாமல் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய, அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும். கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்துருந்தீங்க. எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டு கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே, அப்போ ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க. அந்த பாக்கியவான்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது கோச்சார ரீதியாக குரு பயிற்சியை கணித்து சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த யோகம் அதியோகமாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்ததுன்னு வைங்களே, அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அனுபவிக்க முடியும். பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷாளுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆன்மீகமும் சாஸ்திரமும் ஜோதிடமும் இருந்துகிட்டு இருக்குது.
எவ்வளவோ கெட்டவங்கெல்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது. நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடந்த காலங்களோடு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது. ஒரு சில பேர் நேரில் சந்திக்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது, ஒரு அன்பர் என்னுடைய ஜாதகத்தை, அதாவது வெளிநாட்டு அன்பர் ஒருவர் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது, அவருக்கு ஜாதகத்தில் சொல்லும் பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமாக இருந்துட்டு இருக்குது, அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும், இந்த வழிபாடு வச்சுக்கணும் அல்லது இந்த பரிகாரம் பண்ணணும் சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி, குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்கிறீங்களே, இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கல. இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு, அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும் நம்ம சொல்லியிருந்ததை மட்டும் அவர் ஞாபகம் வச்சிருந்தாருங்க. அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்காரு கடையில், ஒரு பேக்கரியில் மிச்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின்னு வந்து, அதாவது அந்த ஸ்டேப்லர் பின்னு இருக்கு இல்லையா, அது மிச்சரில் இருந்திருக்குது. இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின்னு வந்து மேல் கடவாயில், அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு. ஆனால் இருந்தாலும் அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேப்லர் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை, அதாவது மிகப்பெரிய ரணவழியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு, இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது. இதுவெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பயிற்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப தன்மை, சுப அசுப தன்மைகள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், ராஜயோகம், டாக்டர் கே. ராம்.